பீரங்கிகளையும் எடுத்து செல்ல வல்ல C-17 குளோப்மாஸ்டர் எனும் மிகப்பெரிய ராணுவ விமானத்தை இந்திய விமானப்படையில் முறைப்படி ராணுவ அமைச்சர் அந்தோணி சேர்த்தார். இந்திய விமானப்படையில் C-17 குளோப்மாஸ்டர் எனும் மிகப்பெரிய விமானத்தை முறைப்படி சேர்க்கும் நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் திங்களன்று நடந்தது. ராணுவ அமைச்சர் AK அந்தோணி குளோப்மாஸ்டர் விமானத்தை விமானப்படையில் முறைப்படி சேர்த்து வைத்தார். அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டுள்ள குளோப்மாஸ்டர்ஸ் விமானம் பீரங்கிகள் போன்ற 80 டன் போர்த்தளவாடங்களையும் 150 ராணுவ வீரர்களையும் ஒரே நேரத்தில் சுமந்து செல்லக்கூடிய திறன் படைத்தது. 3500 அடி தூரம் இருந்தாலே இந்த விமானத்தை தரையிறக்க முடியும் என்பதால் காஷ்மீரில் உள்ள லே, லடாக், வடகிழக்கு மாநிலங்கள் என தொலைதூர பகுதிகளுக்கு உடனுக்குடன் குளோப்மாஸ்டர் விமானத்தை அனுப்ப முடியும் என்று விமானப்படை தளபதி NAK பிரவுன் தெரிவித்தார். C-17 விமான லேண்ட் கர் சக்தா ஹை, உஸ்கோ சிர்ஃப் 3500 ஃபீட் சாஹியே லேண்ட் கர்னே கே லியே, தோ ஹம் கோயி டிஃபரன்ஷியேட் நஹீ கர்தே கி பார்டர் ஏரியா ஹை யா இன்டர்லேண்ட் ஹை, ஜஹான் ஹம்கோ ரிக்வாயர்மென்ட் ஹோகி ஹம் உஸ்கோ வஹீன் பேஜேங்கே. लद्दाख, ले, नॉर्थ ईस्ट, सेंट्रल इंडिया, सदर्न इंडिया और जो हमारे इंटरेस्ट बाहर है इंडिया के वहां पे भी, जैसे अंडमान निकोबार आइलैंड जा चुका है ऑलरेडी. சர்ச்சைக்குரிய எல்லை பகுதியில் துருப்புகளை சீன ராணுவம் குவித்து வரும் நிலையில் மிகப்பெரிய விமானம் விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்துக்கு புத்துணர்வூட்டும் என்று கருதப்படுகிறது. 10 குளோப்மாஸ்டர் விமானங்களை வாங்க அமெரிக்காவுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. இதுவரையில் 3 விமானங்கள் இந்தியா வந்து சேர்ந்துள்ளது. இன்னும் 2 விமானங்கள் இந்த ஆண்டு இறுதியிலும், எஞ்சிய 5 விமானங்கள் 2014 இறுதியிலும் விமானப்படையில் சேர்க்கப்படும் என்று பிரவுன் தெரிவித்தார். அப்போது நிருபர்களிடம் பேசிய அந்தோணி, 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்திய மற்றும் சீன ராணுவத்தினர் அருணாச்சல பிரதேச எல்லையில் உள்ள செங்டு பகுதியில் நவம்பர் மாதத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார்.